இயற்கை வாழ்வோம் இயற்கையோடு வாழ்வோம். நீங்க பாக்குறது மக்கள் மருத்துவ வலைதள காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளம் தமிழன் இப்ராஹிம் பேசுறேன். என்னோட பழைய வீடியோ புதிய வீடியோ எழுத்தி பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் எழுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்க. நம்ம இப்போ பார்க்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பனை சம்மந்தப்பட்டது. ஏன்னா இந்த தமிழகத்துடைய இன்னும் சொல்லப்போனால் தென்னிந்தியாவுடைய ஒரு நீர் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுற ஒரு மிகப்பெரிய ஒரு மரம் அப்படின்னு பார்த்தா முக்கியமான மரம்னு பார்த்தா பனை தான். இது நிறைய பேருக்கு அந்த புரிதல் இல்லாததுனால தான் பனை மரத்தெல்லாம் வெட்டி வீசிட்டாங்க. ஆனால் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா 10 கோடி மக்களுக்கு ஏறக்குறைய 30 கோடி பனை மரம் இருந்ததாக சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 100 கோடி மக்கள் இருக்கணும் இந்திய அளவில், ஆனால் 10 கோடி பனை மரம் கூட கிடையாது. காரணம் நமக்கே தெரியல, அதனால் வெட்டி வீசிட்டோம், வெட்டி வீசினவங்களையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டோம். அதனால் பிரச்சனை. இன்றைக்கி நிறைய விவசாயம் பாதிக்கப்பட்டது, உயிரினங்கள் அழிஞ்சது, எல்லாத்துக்குமே பெரிய பிரச்சனைனா பனை. இப்போ அதை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். உதாரணமாக பனை வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 100 ஆண்டுகளுக்கு மேலே வாழ்கிற ஒரு ஒரு மரம். அது நிறைய பயன் இருக்குது, பனை மரத்தால் நிறைய பயன் இருக்குது. பூமிக்கு கீழேருந்தும் சரி மேலேயும் சரி நிறையா இருக்குது. இதை வச்சு 500,000 பேருக்கு வேலை வாய்ப்புலாம் கூட கொடுக்க முடியும். அதை பற்றி கூட நிறைய பேர் ஏற்கனவே பேசியிருக்கிறாங்க. அதை பற்றி விவரங்களை அடுத்தடுத்து சொல்கிறேன். இப்போ அதை பற்றி சின்ன ஒரு விளக்கம் தான். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த பகுதி பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக வந்து பனையை வந்து வெட்டி வீசியிருக்கிறாங்க. அங்கே பாருங்கள் அந்த பகுதியை இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பனையெல்லாம் வெட்டி வீசியிருக்கிறாங்க. ஆனாலும் அந்த பனை அந்த பனம் கொட்டை விழுது இல்லைங்களா, அந்த பனங்கொட்டை விழுந்ததுலேருந்து மலைச்சு அங்கங்கே அது இயற்கை பாருங்கள் எவ்வளோ அழகுன்னு. நம்ம என்ன தான் அதை அழிக்க முயற்சி பண்ணாலும் அது மல்லு கட்டி முயற்சி பண்ணி திரும்ப வந்துடும். வெட்டி வீசியிருக்கிறாங்க ஆனாலும் அங்கங்கே பாருங்கள் சின்ன சின்னதெல்லாம் முளைச்சி வந்துருக்குது. நிறைய பனை சின்ன சின்ன பனைகள் பாருங்கள் இந்த பகுதியெலாம் நிறைய முளைச்சி வந்துருக்கு. இது எப்படி முளைச்சி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து விழுந்த அந்த பனங்கொட்டையிலேருந்து அது முளைச்சி வருது. உதாரணத்துக்கு ஒரு 3-4 பீஸ் காட்டுறேன். இந்த பாருங்கள் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பனை விதை தான். பார்க்கறதுக்கு டைனோசர் முட்டை மாதிரி இருக்கும். ஒரு காலத்தில் டைனோசர் முட்டையை தேடி போன காலங்களும் உண்டு. இருந்துச்சா இல்லையா எங்கே இருந்துச்சுன்னு தெரிலன்னு ஆராய்ச்சி பண்ணுறான். ஆனால் இன்றைக்கி நம்ம பாரம்பரிய மரத்துக்கான அந்த இதை தேடுறது பெரிய கஷ்டமாக இருக்குது. இது வந்து நம்ம பூமியில் பதிச்சு வைக்கணும். இப்போ நான் இதை எடுத்துகிட்டு போய் என் வீட்டு பகுதியில் என்னை சுற்று வட்டார பகுதிகளில் இதை வைக்க போகிறேன். இதை பாருங்கள் முளைச்சி வந்திருக்கு, ஆனால் போதிய நீர் இல்லாதனால அது அப்படியே அற உயிராக இருக்குது. ஆனால் உயிர் கொடுத்துட முடியும். இந்த பகுதியெல்லாம் பாருங்கள் நிறைய பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் அந்த பனை விதைகள் நிறைய இருக்குது. இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் பூமி கடியில் போய்ச்சி வச்சு நல்லா கொஞ்சம் தண்ணி ஆரம்பத்தில் கொடுத்துக்கணும்னா அதுக்கப்புறம் பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றணும்னு கூட தேவையில்லை. அது மாதிரி இந்த பகுதியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ வெட்டப்பட்டிருக்குன்னு பாருங்கள். ஒரு பனை மரம் ஒரு நான் சராசரியாக ஒரு நான் நல்ல மரமாக வளர்ந்து வரத்துக்கு குறைஞ்சது 10-15 வருடம் ஆகும். ஆனால் வெட்டி வீச 10-15 நிமிஷம் கூட ஆகலை. ஆனாலும் தொடர்ச்சியாக இந்த மண்ணில் பனை மரங்கள் வந்து அழிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. இந்த மண்ணின் பிள்ளைகள் தமிழ் பிள்ளைங்க நாங்கள் தான் போராடுறோம் பனையை காப்பாற்றணும் பனையை காப்பாற்றணும் அப்படின்ட்டு. ஏன்னா பனை மட்டும் அழிஞ்சிருச்சுன்னா இந்த தமிழ்நாட்டில் ஒருத்தன் வாழ முடியாது. இன்றைக்கி நான் சொல்கிறேன் எழுதி வச்சுங்க, தமிழ்நாட்டில் என்றைக்கு பனை மரங்கள்லாம் அழியுதோ அன்றைக்கி 1 பயம் வாழ முடியாது. அதனால் அடுத்த தலைமுறைகிட்ட சொல்லிட்டு போங்க, எந்த மரம் வளர்க்குறையோ வளர்க்கலையோ பனை மரம் வளன்னு சொல்லி கொடுங்க. உங்கள் வீடு வாசலில் வளங்க அந்த மரங்களை. பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி விகாரமாக இருக்கும், அழகு இல்லாமல் இருக்கும். அழகுன்றதுக்காக விட்டுறாதீங்க. இது நம்ம மண்ணோட மரம். அது இதை நாம் காப்பாற்றாமல் யார் காப்பாற்றுவோம்? கொண்டு அமெரிக்காவையும் அரபு நாட்டிலையும் வளர்க்க முடியும், யோசிச்சு பாருங்கள். அதனால் இந்த மாதிரி பாரம்பரிய விஷயங்கள்லாம் பாருங்கள். நான் காட்டியிருக்க அந்த விதைகள் எங்கேயாவது கிடைக்குதான்னு பாருங்கள். அது மாதிரி கிடைச்சா கூட நீங்கள் வாங்கி உங்கள் பகுதிகளில் நடுங்க. குழந்தைங்களுக்கு விவசாயத்தெல்லாம் சொல்லிக் கொடுங்க. ஒன்றும் பெரிய மரத்தை பிடுங்கி நடுற வேற இல்லை, சின்ன சின்ன பனை விதை வாங்கி போடுறது. இப்போ போட்டால் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு வெளியில் அப்படியே ஒரு 3 மாதம் 6 மாதத்துலேயே தெரியும். 1 வருஷம் 2 வருஷம் நல்லா வெளில வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை பராமரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.